அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலகி பெற்றுக் கொள்ள வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழன் 24 தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு, தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 10 பேர் கைது. மட்டக்களப்பு நகரில் 90 மில்லிகிராம் ஹெரோயினுடன் இளைஞர் ஒருவர் கைது. யாழ் மாவட்டத்தில் கடும் காற்றுடன் கூடிய காலநிலை வெளியானது பாதிக்கப்பட்டோரின் தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் நகர பகுதி மற்றும் நகரையண்டிய பகுதிகளில் ட்ரோன் கேமரா மற்றும் போலீஸ் ரோந்து நடவடிக்கையின் போது தேவையற்று வீதிகளில் நடமாடிய 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நகர்பகுதியிலும் நகரை அண்டிய பகுதிகளிலும் ட்ரோன் கேமரா மற்றும் போலீஸ் மோட்டார் சைக்கிள் பிரிவு ஊடாக சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது பயண தடையை மீறி தேவையற்று வீதிகளில் நடமாடிய 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ கூறியுள்ளார். இன்று காலை யாழ் நகரம் நல்லூர் அரியாலை குறுநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் கேமரா கண்காணிப்பின் போதே 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டோரில் சிலர் முகக்கவசம் அணியாது வீதியில் நின்றமையாலும் சிலர் பயணத்தடை கட்டுப்பாடுகளை மீறி வீதியில் பயணித்த போன்ற குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். யாழ் கொடிகாமம் பருத்துத்துறை வீதியில் இரு கனரக வாகனம் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் எதிரெதிரே பயணித்த இரு வாகனங்கள் வளைவு ஒன்றில் திரும்பும் போது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியது. சம்பவம் தொடர்பாக கொடிகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். மட்டக்களப்பு நகர்பகுதியில் 90 மில்லியன் கிராம் ஹெரோயினுடன் ஒருவரை நேற்று கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய நகர்பகுதியில் நேற்று பயணத்தடை தளர்த்தப்பட்டுள்ள போது ஹெரோயின் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒருவரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ததுடன் 90 மில்லிகிராம் ஹெரோயினை மீட்டுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ் மாவட்டத்தில் கடும் காற்றுடன் கூடிய காலநிலை தாக்கத்தின் காரணமாக 46 குடும்பங்களைச் சேர்ந்த 172 அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ உதவி பணிப்பாளர் என் சூரியராஜ் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் வீசிய கடும் காற்று காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போது மேற்கொண்டவாறு தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் கடும் காற்றுடன் கூடிய காலநிலை தாக்கத்தின் காரணமாக 46 குடும்பங்களைச் சேர்ந்த 172 அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இதில் சிறுமி ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடும் காற்றின் தாக்கத்தின் காரணமாக 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு 42 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் சிறுதொழில் முயற்சியாளர்கள் 5 பேர் காற்றின் தாக்கத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த பாதிப்புகள் தொடர்பில் அனைத்து விவரங்களும் புதிய பிரதேச செயலகங்கள் ஊடாக சேகரிக்கப்பட்டு மத்திய அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார். வேலனை காரைநகர் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அதிகளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புனித விசாக் தினமான இன்று 2021 ஆண்டின் முதலாவது சந்திர கிரகணம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று 26ஆம் தேதி 6:23 மணிக்கு தென்கிழக்கு வான்பரப்பில் தோன்றும் சந்திர கிரகணத்தை 7:20 வரை இலங்கையில் பார்வையிட முடியும் என்று கொழும்பு பல்கலைக்கழக பௌதிகவியல் பிரிவின் வானிலை மற்றும் வளிமண்டலவியல் பிரிவு பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டின் பின்னர் முதலாவது சந்திர கிரகணம் இடம்பெறுகின்றமை விசேட அம்சமாகும். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது முழுமையான சந்திர கிரகணமாக காட்சியளிக்கும். சந்திர கிரகணம் சூரிய ஒளியைத்தான் நிலவு பிரதிபலிக்கிறது. சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையே ஓர் நேர்கோட்டில் பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இதனால் சூரிய ஒளி நிலவில் படுவதை பூமி மறைத்து விடுகிறது. பூமியின் நிழல் தான் நிலவில் படுகிறது. பூமி நிலவு இடையேயான சராசரி தொலைவானது 3.84 லட்சம் கிலோமீட்டரை விட குறைவாக இருக்கும் போது சூப்பர் மூன் தோன்றுகின்றது. அப்போது சாதாரணமாக தெரியும் நிலவை விட 14% பெரிதாகவும் 30% கூடுதல் ஒளியுடனும் நிலவு தெரியும். சூரியனை பூமி ஒருமுறை சுற்றி வர 365.26 நாட்கள் ஆகிறது.
நிலவு ஒருமுறை பூமியை சுற்றி வர 29.32 நாள் ஆகும். இக்கணக்கிட்டு முறையில் பூமியின் ஒரு பக்கம் சூரியனும் மறுபக்கம் நிலவும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூப்பர் மூன் தோன்றுகின்றது. சூப்பர் மூன் ஏற்படும் போது நிலவானது பூமிக்கு அருகில் வருவதால் சூரியொளி பூமியின் காற்று மண்டலத்தில் பட்டு சிதறுகிறது. இதனால் அலைநீளமுள்ள சிவப்பு நிறம் நிலவின் மேற்பரப்பில் பட்டு பிரதிபலிக்கும். அதனால் ஒரேஞ்ச் முதல் இரத்த சிவப்பு நிறத்தில் நிலா தெரியும். இது இரத்த நிலா எனப்படுகிறது. அம்பாறை திருக்கோவில் வெசாக் தினத்தில் கள்ளு வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண்ணொருவரை இன்று 24 லிட்டர் கள்ளுடன் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விநாயகபுரம் பிரதேசத்தில் சம்பவ தினமான இன்று போலீசார் முற்றுகையிட்டனர். இதன்போது கள்ளு வியாபாரத்தில் ஈடுபட்ட 41 வயதுடைய பெண் ஒருவரை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து 3 கலனில் 24 லிட்டர் கள்ளை மீட்டுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பூனரி பிரதேச செயலக பிரிவின் முழங்காவில் கிராம அலுவலரும் அவரது மனைவியும் நேற்றிரவு இடம்பெற்ற சம்பவம் ஒன்றில் உயிரிழந்துள்ளனர். நேற்று இரவு 7 மணியளவில் முழங்காவில் பல்லவராயன் கட்டு சந்து வீதியில் மோட்டார் சைக்கிளுடன் இருவரும் விழுந்து கிடப்பதனை இராணுவத்தினர் அவதானித்துள்ளனர். உடனடியாக வட்டாரக வாகனத்தில் கிராம அலுவலரின் மனைவியை முழங்காவில் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்ற போதே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த கிராம அலுவலர் அவசர நோயாளர் காபு வண்டி மூலம் முழங்காவில் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். விபத்தினால் மரணம் சம்பவித்தது அல்லது ஜானை தாக்கி இறந்தனரா என்பது தொடர்பில் முழங்காவில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவத்தில் 2 பிள்ளைகளின் பெற்றோர்களான கிராம அலுவலர் பாலசிங்கம் நகுலேஸ்வரன் மற்றும் அவரது மனைவியும் உயிரிழந்துள்ளனர். கம்பளை கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு அருகிலுள்ள வீதியில் நேற்றிரவு திடீரென பாரிய தொடுக்குழி ஒன்று ஏற்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை நிலவி வருகின்றது. இந்த நிலையிலேயே மேற்படி அனர்த்தமும் இடம்பெற்றுள்ளது. இதனால் குறித்த வீதி தற்காலிக மூடப்பட்டுள்ளது. இன்று காலை சம்பவ இடத்துக்கு சென்ற பொறியியலாளர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதற்கான காரணத்தை கண்டறிவதற்கான ஆய்வுகளும் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 97 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாகியுள்ளதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி நாகலிங்கம் மயூரன் தெரிவித்துள்ளார். அவர்களில் 5 சிறை கைதிகளும் அடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் தற்போது சிவப்பு வளையமாக காணப்படுவதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலக பணிக்குழாமினர் 10 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதாக நாடாளுமன்ற படைக்கல சேவையர் தெரிவித்துள்ளார். அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் அவருடைய அலுவலக பணிக்குழாமினர் 10 பேருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு, தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 10 பேர் கைது. மட்டக்களப்பு நகரில் 90 மில்லிகிராம் ஹெரோயினுடன் இளைஞர் ஒருவர் கைது. யாழ் மாவட்டத்தில் கடும் காற்றுடன் கூடிய காலநிலை, வெளியானது பாதிக்கப்பட்டோரின் தரவு. இத்துடன் தமிழன் 24 தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் ஜாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து தமிழன் 24 தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன்.